வணக்க மகளே, வெல்கம் டு த கோமாளி கிளப். நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுந்தர் சி இயக்கத்துல வெளிவர இருக்க அரண்மனை பார்ட் த்ரீயோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவர இருக்க விடுதலை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாயிருக்கு. இப்ப இந்த ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுந்தர் சி இயக்கத்துல குஷ்புவின் ஆவணி சினிமிக்ஸ் நிறுவனம் அரண்மனை பார்ட் த்ரீய தயாரிச்சிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் மோஷன் போஸ்டரையும் வெளியிட்டிருக்காங்க. இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான ஹாரர் திரைப்படம் அரண்மனை. வீணாய், ஹன்சிக்கா, சுந்தர் சி, ஹான்ரியா, சந்தானம், ராயலட்சுமி, மனோபாலா, கோவி சரளா ஆகியோர் இதில் நடித்திருந்தனர். படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரண்மனை 2 படத்தை சுந்தர் சி எடுத்தார். இதில் சித்தார்த், த்ரிஷா, ராதா ரவி, பூனம் பஜாவா, மனோபாலா, சூரி, வைபவ், சுப்பு பஞ்சி, கோவை சரளா ஆகியோர் நடித்திருந்தனர். அரண்மனை அளவுக்கு இல்லை என்றாலும் அரண்மனை 2 படமும் லாபம் சம்பாதித்தது. தற்போது அரண்மனை பார்ட் 3 படத்தை ஆர்யா, ரன்ஷிகா கண்ணா, சாக்ஷி அகர்வால், சம்பத், யோகி பாபு, மனோபாலா, சித்ரா லட்சுமணன், கோவை சரளா ஆகியோர் நடிப்பில் சுந்தர் சி இயக்கியுள்ளார். முதல் இரு பாகங்களைப் போலவே குஷ்புவின் ஆவணி சினிமிக்ஸ் இந்த படத்தை தயாரித்துள்ளது. லாரன்ஸுக்கு காஞ்சனா சீரியஸ் எப்படியோ, அதே போலதான் சுந்தர் சிக்கும் இந்த அரண்மனை பார்த்திரியும். சுந்தர் சி இந்த 3 படங்களோட நிக்காம அதுக்கு மேல 5, 6, 7, 8, 9 போயிட்டே இருப்பார் என்பதுல சந்தேகமே இல்ல. இதற்கிடையே அரண்மனை பார்த்திரியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் மோஷன் போஸ்டரும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தை முதலில் கோடை விடுமுறையில் வெளியிட திட்டமிட்டனர். தற்போதுள்ள சூழ்நிலையில் சாத்தியமாகும் என்பது தெரியாத காரணத்தால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வெளியீடு குறித்து எந்த ஒரு குறிப்பையும் படக்குழுவினர் தெரிவிக்கவில்லை. விவேக் மறைவுக்கு பிறகு அவர் நடித்துள்ள அரண்மனை பார்ட் 3 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் குறிப்பிடத்தக்கது. மேலும் முந்தைய அரண்மனை படங்களை விட இந்த படத்தின் பெரும் செலவு மிகவும் அதிகம் என்கின்றது படக்குழு. இப்போ வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவர இருக்க விடுதலை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பத்தி பார்க்கலாம். அசுரன் படத்துக்கு பிறகு சூரி, விஜய் சேதுபதி நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார் வெற்றிமாறன். இதில் முதல் முறையாக இளையராஜாவுடன் இணைந்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள MM PDVU திரையரங்கில் இளையராஜாவின் புதிய ஸ்டுடியோ அமைந்துள்ளது. இப்படத்துக்கான இசைப்பணிகளை தனது புதிய ஸ்டுடியோவில் தொடங்கினார் இளையராஜா. ஸ்டுடியோவின் தொடக்க நாளன்று வெற்றிமாறன், சூரி, விஜய் சேதுபதி போன்றோர் பங்கேற்றனர். இந்நிலையில் சூரி கதாநாயகனாக நடிக்கும் வெற்றிமாறன் படத்துக்கு விடுதலை என பெயரிடப்பட்டுள்ளது. இப்படத்தின் முதல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படத்தின் இசைக்கு முதல் முறையாக இளையராஜாவுடன் கைகோர்த்துள்ளார் வெற்றிமாறன். ஒளிப்பதிவாளராக வேல்ராஜ், சண்டை காட்சி இயக்குநராக பீட்டர் ஹான்சன், கலை இயக்குநராக ஜாக்கி ஆகியோர் பணிபுரிந்துள்ளனர். அவ்வளவுதான் மக்களே. இப்போ இந்த ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல எது பெஸ்டா இருக்கும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிசி, அதாவது கோமாளி கிளப்.